அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாது சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பரான கிரேவி ஐட்டம் ஒன்று பார்க்க போகிறோம். அதுவும் சத்தான கருப்பு கொண்டக்கடலையில் தான் இந்த கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். அரை கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிப்பு இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. அதே மாதிரி நான் 7-8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை வந்து, அதாவது ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் லைட்டாக இதை அமுத்தி பார்க்கும் போது அது ரெண்டாக உடஞ்சி தோல் தனியாக வரணும். ஸோ இதுதான் பார்க்கும், இந்த அளவுக்கு அதை நல்லா ஊறி இருந்திருக்கணும். இப்போது நெக்ஸ்ட் இதுக்கு மசாலா பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 3 கிராம் 2 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வந்து காஞ்சதுக்கப்புறமா அதில் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து எண்ணெயோட ஃப்ளேவருக்காக 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதையும் நல்லா வந்து உருக விட்டுருங்க. இப்போ அது வந்து எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மசாலா பொருளெல்லாம் சேர்த்துடலாம். இது லைட்டாக வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி நல்லா கலராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த தக்காளியெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனையும் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய புதினா கொத்தமல்லியை இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக தான் வதக்கணும், ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. நெக்ஸ்ட் இதோட நம்ம வச்சுக்கக்கூடிய எல்லா மசாலா தூளையும் சேர்த்துடலாம். இப்போ மசாலா தூள் நீங்கள் சேர்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆப்ஷனல். இன்னும் வேணால் நீங்கள் சீரகத்தூள் இல்லை சோம்பு தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு பாருங்கள் வதக்குனதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை இதில் சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நியூட்ரிஷன் நிறைஞ்ச ஒரு கிரேவி. ஸோ கட்டாயம் நீங்கள் வாரத்துக்கு 1 முறையாவது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெள்ளை கொண்டக்கடலை விட கருப்பு கொண்டக்கடலையில் நிறைய சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம விசில் வச்சிட வேண்டியது தான். இதை கடலை எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் அதிகமும் வேணாம், அதே மாதிரி ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடாதீங்க. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு விசில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 4-5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் கழித்து இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம விசில் வெயிட்டை தூக்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு வந்திருக்குன்னு. நல்ல வாசனை வருது பாருங்கள். நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அப்படியே மேலே மிதக்குது. சூப்பராக வந்திருக்கு டெக்ஸ்சர், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சுண்டல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து டிஃபன் ஐட்டமான சப்பாத்தி, பூரி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கெட்டியமாக வேணும் அப்படின்னா நான் கரண்டியில் காட்டியிருக்க அளவு எடுத்து நீங்கள் லைட்டாக வந்து ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாகிடும் கிரேவி. ஸோ ரொம்பவே சிம்பிளாக அதே நேரத்தில் ரொம்பவே சூப்பரான சத்தான கொண்டக்கடலை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சிம்பிளாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.